வெல்கம் பிடிஎன் சினிமா. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள், மதுரை திரையரங்கில் ஓடிய திரைப்படங்கள் எவ்வளவு நாள் தான் பார்க்க போதும், மொத்தம் ஒரு 30 படத்துக்கு மேலே பார்க்க போதும், வரிசையாக பார்க்கலாமார்கள். முதல் திரைப்படமாக அவள் ஒரு தொடர்கதை. இந்த திரைப்படம் 1974 ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படம் மே 13 வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சுஜாதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 70 கடந்து மதுரை திரையரங்கில் ஓடியுள்ளது. இரண்டாவது திரைப்படமான அபூர்வ ராகங்கள், இந்த திரைப்படம் 1975 கே பாலச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் மற்றும் ஸ்ரீவித்யா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை திரையரங்கில் 80 கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது. அபூர்வ ராகங்கள் மதுரை திரையரங்கில் மட்டுமே 80. அடுத்த திரைப்படமான மூன்று முடிச்சு 1976 ஏ பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அக்டோபர் 22 எம் எஸ் விஸ்வநாதன் இசை, உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் இந்த திரைப்படம் 70 கடந்து ஓடி வெற்றியை கொடுத்துள்ளது. அடுத்த திரைப்படம் மன்மதன் லீலை, இந்த திரைப்படம் 1976 ஏ பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் பிப்ரவரி 27 திரையிடப்பட்டது. இந்த திரைப்படம் மதுரை சீனிப்பிரியா திரையரங்கில் 80 கடந்து ஓடியுள்ளது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகர் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் சீனிப்பிரியாவில் 80. அடுத்த திரைப்படமான அவர்கள், இந்த திரைப்படம் 1977 கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். சுஜாதா, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படம் மதுரை சீனிப்பிரியா திரையரங்கில் இந்த திரைப்படம் 60 கடந்து ஓடியுள்ளது. 1977 கமல் உச்சத்துக்கு போகும் டைம், 16 நிலை, இந்த திரைப்படம் 1977 பாரத ராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த திரைப்படம் தான். 16 நிலை, இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். ஸ்ரீதேவி, இந்த திரைப்படம் சினிப்பிரியாவில் 235 கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமான சட்டம் என் கையில், 1978 டி என் பாலு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஜூன் 17 வெளியிடப்பட்டது. உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் 100 கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமான சிவப்பு ரோஜாக்கள், இந்த திரைப்படம் 1978 பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், திருதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சக்தி திரையரங்கில் 175 கடந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது. அடுத்த திரைப்படமாக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, 1978 வி சிறுதர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இளையராஜா மற்றும் ஜூன் 1 வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் போன்ற பலர் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் மதுரை சீனிப்பிரியா திரையரங்கில் 100 கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமாக நீயா, இந்த திரைப்படம் 1979 துறை இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் ஜனவரி 11 வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை ஸ்ரீபிரியாவில் 100 கடந்து ஓடி வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான கல்யாண ராமன், இந்த திரைப்படம் 1979 டி என் ரங்கராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. ஜனவரி 1 வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். கமல், ஸ்ரீதேவி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை மற்றும் திரைப்பட திரையரங்கில் 150 கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமாக குரு, இந்த திரைப்படம் 1980 ஐ வி சசி இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி நடித்திருக்கும் இந்த திரைப்படம் குரு திரையரங்கில் 125 கடந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான வறுமை நிறம் சிவப்பு, இந்த திரைப்படம் 1980 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி நடித்திருப்பார். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் மதுரை ஜென்ரல் திரையரங்கில் இந்த திரைப்படம் 100 கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமான டிக் டிக் டிக், இந்த திரைப்படம் 1989 பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படம் மதுரை சோகப்பிரியா திரையரங்கில் 100 கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான சிம்லா ஸ்பெஷல், இந்த திரைப்படம் 1982 முக்தா சீனிவாசா ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கமலஹாசன், ஸ்ரீபிரியா மற்றும் பலர், எஸ் வி சேகர் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சிவப்பிரியா திரையரங்கில் 100 கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான வாழ்வே மாயம், இந்த திரைப்படம் 1982 ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த
தங்கை அமரன் இசையில் இந்த திரைப்படம் மதுரை நீயா சினிமாவில் 100 நாள் கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமாக சகலகா வல்லவன். இந்த திரைப்படம் 1982 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், அம்பிகா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக மூன்றாம் பிறை. இந்த திரைப்படம் 1982 பாலுமகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சிந்தாமணி திரையரங்கில் 90 நாள் கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமாக தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த திரைப்படம் 1983 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ராதா, சுலனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சினிப்ரியாவில் 265 நாள் ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான சலங்கை ஒலி. இந்த திரைப்படம் 1983 கே எஸ் விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது. உலகநாயகன் கமலஹாசன், ஜெயபிரதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமான சட்டம். இந்த திரைப்படம் 1983 கே விஜயன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், மாதவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை சிறீபிரியா திரையரங்கில் இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமான ஒரு கைதியின் டைரி. 1985 பாரதராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ரேவதி, ராதிகா மற்றும் பல நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை மினிப்பிரியா திரையரங்கில் இந்த திரைப்படம் 175 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. காக்கி சட்டை. 1985 ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன், அம்பிகா, மாதவி போன்ற பல நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை ஜென்ரல் திரையரங்கில் 125 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான புன்னகை மன்னன். 1986 கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ரேகா, ரேவதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை அபிராமி திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது. அடுத்த திரைப்படமான சிப்பிக்கு முத்து. இந்த திரைப்படம் 1985 கே எஸ் விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா, கமலஹாசன், ராதிகா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை நடன திரையரங்கில் 150 நாள் கடந்து ஓடி சிப்பிக்கில் முத்து திரைப்படம் வெற்றியை கொடுத்துள்ளது. அடுத்த திரைப்படமான நாயகன். இந்த திரைப்படம் 1987 மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சரண்யா போன்றவன் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த திரைப்படம் மதுரை திரையரங்கில் அபிராமி திரையரங்கில் 150 நாள் கடந்து ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது அபிராமி திரையரங்கில். அடுத்த திரைப்படமான சத்யா. இந்த திரைப்படம் 1988 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், அமலா நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அமிர்தம் திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது சத்யா திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக வெற்றி விழா. இந்த திரைப்படம் 1989 பிரதாப் புத்தன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், இளைய திலகம் பிரபு அவர்கள் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் அமலா கோஸ்பு போன்றோர் நடித்திருக்கும் சுந்தரம் திரையரங்கில் 125 நாள் கடந்து ஓடி மிக வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான அபூர்வ சகோதரர்கள். இந்த திரைப்படம் 1989 சங்கீத சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ரூபினி பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை அபிராமி திரையரங்கில் 125 நாள் கடந்து ஓடி சிலுவைச்சூப்பிலும் கொண்டாடியுள்ளது. அடுத்த திரைப்படமான மைக்கேல் மதன் காமராஜர். இந்த திரைப்படம் 1990 சங்கீத சீனிவாச ராவ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஊர்வசி மற்றும் குஷ்பு போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அபிராமி திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அடுத்த திரைப்படமான தேவர் மகன். இந்த திரைப்படம் 1992 வெளிவந்தது. பரதன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சிவாஜி கணேசன் மற்றும் கௌதமி போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை மீனாட்சி திரையரங்கில் 175 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு சில்வச்சூப்பிலையும் கொண்டாடியுள்ளது. அடுத்த திரைப்படமாக மகாநதி. இந்த திரைப்படம் 1994 சந்தன பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசன், சுகன்யா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை நடன திரையரங்கில் 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது மதுரை நடன திரையரங்கில் மகாநதி மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்த திரைப்படமான 1996 வெளிவந்த இந்தியன். இந்த திரைப்படத்தை இயக்குனர் சங்கர். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், மணிஷா கோயலா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை மதி திரையரங்கில் 175 நாள் ஓடி வெளிவிழா கொண்டாடியுள்ளது இந்தியன். அடுத்த திரைப்படமான ஹவ்வை சண்முகி. இந்த திரைப்படம்
மதுரை சிற்பியா திரையரங்கில் 125 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஜெமினி கணேசன், மீனா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் 125 நாள் கடந்து ஓடியுள்ளது. அடுத்த திரைப்படமாக தெனாலி. இந்த திரைப்படம் 2000 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மதுரை மிப்ரியாவில் இந்த திரைப்படம் 100 நாள் கடந்து ஓடியுள்ளது. அடுத்து இவரது திரைப்படம் உலகநாயகன் கமலஹாசனின் வேட்டையாடு விளையாடு மற்றும் விக்ரம் பாவனாசம், இது போன்ற பல திரைப்படங்கள் 100 நாள் கடந்து ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துள்ளது மதுரை திரையரங்கில். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மதுரை திரையரங்கில் ஓடிய ஒரு வரிசை பட்டியலை பார்த்தோம். எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது விடுபட்டு இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.